பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 13:12. நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று. அருமையான தேவனுடையவே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நன்மைகளுக்காய் நீண்ட நாட்கள், நீண்ட வருஷங்கள் இல்லை மாதங்களாக நம்ம என்ன செய்வோம், காத்திருக்கிறோம். அப்போ அப்படி காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும், அப்படியே சோர்ந்து போகும், இழைக்க பண்ணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த காத்திருக்கும் பொழுது அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போவது உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதிலே அவர்கள் பாக்கியவான்கள் என்று. அப்போ நம்ம ஒரு காரியத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் தாமதமாகிறது. ஹல்லேலூயா. அப்போ தாமதமாகும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் அழகாக நீதிமொழிகளை நாம் வாசிக்க கேட்டோம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்ம சோர்ந்து போய் இருக்கிற காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி தரப்போகிறார். நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல், ஹல்லேலூயா, ஒரு அதிக ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே காத்திருக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக நீங்கள் விரும்பினது உங்களிடத்தில் வந்து சேரும். கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.